ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு ஆரோக்கியமான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ராகி கொலக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு ஒரு பேனில் ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கோங்க. அடுப்பை மிதமான சூட்டில் வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷம் இதை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இப்போது ராகி மாவு நல்லா வறுபட்டுருச்சு, இது நல்லா ஆறட்டும். ராகி மாவு ஆற டைமில் நம்ம வந்து சர்க்கரை பாகு ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் ஒரு கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க, நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட எடுத்துக்கலாம். நல்லா பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட 1/4 கப் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. இதுக்கு பாகுபதம் எதுவும் நம்ம பார்க்க தேவையில்லை. வெல்லம் நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி ஒரு கொதி வரும், இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ராகி மாவு நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிட்டேன். இப்போ இது கூடவே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு அவல் எடுத்திருக்கேன், இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இதையும் வந்து நம்ம ராகி மாவு கூட சேர்த்துக்கலாம். இது சேர்த்து செய்யும்போது கொலக்கட்டை நல்லா சாஃப்டாக வரும். இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள், 1/2 கப் அளவுக்கு திருவண தேங்காய் சேர்த்துக்கலாம். நம்ம காய்ச்சி வச்சுருந்த வெல்லத்தை வடிகட்டி சேர்த்துக்கோங்க. ஏதாவது தூசி குப்பை இருந்துச்சுன்னா அது வெளியில் வந்துடும். இது கூடவே 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடுங்க. நம்ம காய்ச்சின வெள்ளை தண்ணியை வந்து இதுக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு 10 டீ 1 டீஸ்பூன் இல்லாட்டி 2 டீஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. எனக்கு வந்து இந்த அளவே வந்து கரெக்டாக இருந்துச்சு, எக்ஸ்ட்ரா தண்ணி தேவைப்படலை. பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு. இப்போ கையில் கொஞ்சமாக எண்ணெய் இல்லாட்டி நெய் தடவிக்கோங்க. கையில் ஃபஸ்ட்டு உருண்டை பிடிச்சிட்டு நம்ம 4 விரல் வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பிடி கொலக்கட்டை வந்துடும், அவ்வளோதான். இப்போ இது நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துடலாம். எல்லா கொலக்கட்டையும் ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்தால் போதும், சூப்பராக ரெடி ஆயிரும். மூடி வச்சிடலாம். மிதமான சூட்டில் ஒரு 10 நிமிஷம் மட்டும் வேக வைங்க. இப்போ 10 நிமிஷம் ஆச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம கொலக்கட்டைலாம் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கேத்துஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.